மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜி, நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வழக்கம் போல நம்ம ஷோல ரெண்டு செக்மெண்ட் போகும், ஒரு அதிர்ஷ்டக்காலர், ஒரு தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு நம்ம, அவர் ஏன் அந்த கால அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றாரு சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணா அவருக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? செல்வேந்திரன். நல்ல பேரு, நல்ல செல்வேந்திரன் பேர் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய செல்வங்கள் வரும். எனக்குமே நம்ம பேர் தான் எல்லாமே. நான் அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். செல்வேந்திரன், உங்கள் பிறந்த நாள் மாதம் வருடம்லாம் சொல்லுங்க. 4/10/1989. 4/10/1989 பிறந்த நேரம் சொல்லுங்க. 6/1 AM ஏஎம். பிறந்த ஊர் பெங்களூர் தான். பெங்களூர் தான். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திர 4வது பாதம் கன்யா லக்னம். லக்னத்திலே கேது, 4 சந்திரன், 6 சுக்கிரனும் செவ்வாய், குரு 5 ராகு, புதன் சூரியன் எல்லாம் இடத்துல, சனி 11 மாந்தியோட. ராகு திசை போயின்னு இருக்கு 7 பிப்ரவரி 2016 7 பிப்ரவரி 2034 வரைக்கும். அதில் சனி புக்தி போது 15 மார்ச் 2021 20 ஜனவரி 2024 வரைக்கும். செல்வேந்திரனுக்கு செல்வத்திற்கு எந்த குறையும் இல்லை, கரெக்டா? நிறைய பணம் இருந்தா அதெல்லாம் வரதான் செய்யும். சரி, உங்களுக்கு நிறைய பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்துனால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும், சரியா? செவ்வா ப்ராப்ளம்ங்கிறதுனால. கன்னியா லக்னத்துக்கு வழக்கமாவே குரு ரொம்ப கெட்டவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோசமா இருக்கார், பதகாதிபதியோட பீரியடு. அதனால் இட அவங்க வந்து மரியாதை கெடுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும், சரியா? 4 சந்திரன். சந்திரன் என்பவர் வந்து ஒற்ற பிராமணன் சொல்லுவாங்க. எப்பயுமே 2 பிராமணர்களை நீங்கள் எதிர்கொண்டால் அது சுபசகுணமாக கருதப்படுகிறது. ஒரே ஒரு அதாவது நம்ம சொல்கிறது, இப்போ அதாவது இந்த புரோகிதம்லாம் பண்ணுற ஐயர் மாதிரி, ஐயர் யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கெட்ட சகுனம். அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அது மாதிரி சந்திரன் தனித்திருந்தாலோ குரு தனித்திருந்தாலோ இவர்களெல்லாம் வந்து இதாக தனித்திருந்தால் அது தோஷமாக கருதப்படுகிறது. அதில் பெரும்பாலும் சந்திரன் தனித்திருந்தால் அவர் இதே பண்ண முடியாது, கெடுத்து விட்டுருவார் அந்த இடத்த. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது. குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக இருப்பார். ஆனால் குரு ஜென்ம குருவாக இருக்கும்போது கிட்னி ஸ்டோனு அப்பண்டிஸ்லாம் வரும். ஏண்டான்னா அது அப்படி தான், குருவுக்கு தனித்திருந்தால் கிறுக்கு வந்துடும். அந்த மாதிரி சந்திரன் தனித்திருந்தாலும் கிறுக்கு வந்துடும். எல்லோரும் பாருங்கள், சந்திர தசை, சந்திர புக்தி, சந்திராஷ்டமம், அந்த சந்திரன் டாமினேட் பண்ணுற எல்லா நாளுமே ப்ராப்ளமேட்டிக் டேஸ் தான் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய விஐபிஸ், இவங்கெல்லாம் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை விட மோசம். ஸோ இவங்களை அப்படியே வணக்கம் சந்திரன், வாங்க சந்திரன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். அவங்களை நீங்கள் வணங்கலைன்னா உடனே ஒரு அவ்வளோதான், பதவியை டெர்மினேட் பண்ணிடுவார். அவருக்கு சந்திர புக்தி ஆரம்பித்த நாள்லேருந்து முடிவு வரைக்கும் வணக்கம் சந்திரன் சொல்லிகிட்டே இருக்கும். அது மாதிரி சந்திரன் நாளில் இருப்பதால் உங்கள் சந்திரனை பணியாமல் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. நீங்கள் போய் அவருக்கு குட் மார்னிங் சார் சொல்லிடணும், சரியா? அதனால் நீங்கள் சென்னையில் இருக்கிற ஆளாக இருந்தால் சொல்லியிருப்பேன், சோமமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். அல்லது நீங்கள் கும்பகோணத்தில் திங்களூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம், சரியா? அது ஏன்னா இடந்த இட பிரச்சனையால் மரியாதை கெடும், கரெக்டா? ஆமாம் சார், மரியாதை கெட்டு போச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பணத்தை இழக்கிற நிலைமை வரும். உங்களுக்கு பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கிறது. 5வது இடத்தில் ராகு இருக்கிறார். பூர்வ புண்ணிய தோஷம், பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ராமேஸ்வரம் போயிட்டு ஒரு முழுக்க போட்டுட்டு வாங்க. ஏன்னா ஸ்ரீமடத்தில் உங்களுக்கு பேர் சொல்லி யந்திரம் வச்சு 48 நாள் நம்ம ஹோமம் பண்ணித்தரோம். அந்த ஹோமம் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது சாந்தி பரிகாரங்கள் ஏற்படும். சாந்தி ஆனாலே போதும், விஷ்ணுமாயாவோட அனுகிரகம் கிடைச்சா போதும்,
ஸ்ரீமடத்தில் நடக்கிற விஷ்ணுமாயா ஹோமத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆமாம். இது என்ன பிரச்சனைனா, நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறது வந்து கோயில் நிலம் மாதிரி ஒரு நிலம், கரெக்டாக கடவுளோட சம்மந்தப்படுது. அஞ்சில் ராகு. கோயில் இடம் தான் சார், அந்த இடம் தான் சார் பிரச்சனை. அப்படி சொல்லுங்கள், ஈஸ்வரனுடைய சொத்து, சிவன் சொத்து, அப்படி சொல்லுங்கள். அரவேணும் ராகு ஐயனை போற்றி, கரவாதருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி, ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியை ரம்மியாக போற்றினான். எல்லாரும் நினைக்கிறீங்க ராகு காலம் ப்ராப்ளம்னு, எல்லாரும் சொல்கிறீங்க ராகுவே ப்ராப்ளம்னு, எல்லாரும் சொல்கிறீங்க சனியை ப்ராப்ளம்ங்கிறீங்க. என்னைக்காவது சனி காதலை தோற்கடிச்சதா? சரித்திரமே கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா தாங்கவே முடியாது. அந்த மாதிரி இந்த குரு, இந்த சந்திரன், இந்த புதன், சுக்கரன், இவனெல்லாம் தான் நம்ம ஹீரோன்னு நினச்சிட்ருக்கோம். இவங்கெல்லாம் ஹீரோவே கிடையாது. உண்மையான ஹீரோ செவ்வா, உண்மையான ஹீரோ சனி, உண்மையான ஹீரோ ராகு. ராகு தான் அதில் ஒன்றாம் நம்பர் ஹீரோ. கேதுவுக்கு அடுத்த பலம் பொருந்திய கிரகம். உலகே கிரகங்களிலேயே செல்வேந்திரன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் இது கேது. அதற்கு அடுத்து ராகு. ஒவ்வொரு வருஷமும் தாம் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக கேது சந்திரனை முழுங்கிறத ஒரு வைபவமாக பண்ணுறாரு. அதான் சந்திர கிரகணம். சும்மா போர் அடிக்குதுன்னு முழுங்கி பார்க்குறாங்க. என்ன ராகு போர் அடிக்குதுன்னு சூரியனை முழுங்குற நாள் சூரிய கிரகம். ஆனால் நம்ம சூரியனை போய் எச்ஓடி எச்ஓடி சார் நீங்கள் பெரியாள் அப்படிங்கிறோம். யார் பெரியாள்? இதா போர் அடித்தா முழுங்கி பார்க்குறாரு ராகு. ஒரு தான் பெரியாள். அஞ்சல் இருக்க ராகு என்றைக்குமே அவரை பணிந்தால், அவரை பணிந்தால் அரவேணும் ராகு ஐயனையே ஓற்றி, ராகுவை பணிந்தால் அரசன் அல்ல சக்கரவர்த்தி ஆக்குவார். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நவகிரகங்களில் ராகுவை சென்று வழிபடுங்கள். சரியா? சரி. ஆமாம், கலகலன்னு பேசுங்க. கோபமாக இருக்கீங்களா? அவர் கோமா பேசல, ரொம்ப மன வருத்தத்தோட பேசுறாரு. உங்ககிட்ட பேசினதுல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இனி நிம்மதியா இருப்பாரு. அவர் பிரச்சனைலாம் தெரியும். கண்டிப்பா. சரி, இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்த்தோம். இன்றைய தாந்திரிக பரிகாரத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் டைவர்ஸ். இன்னைக்கு இது ஒரு ஃபேஷன். இன்னைக்கு ஒரு இது ஒரு ஃபேஷன். என்னன்னா, எல்லாரும் டைவர்ஸ் பண்றவங்களெல்லாம் பார்த்து நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடுங்க, கொஞ்சம் இழுத்து பிடிங்க, உடச்சு போடாதீங்க. உடச்சு போடுறது ரொம்ப ஈஸி, இழுத்து பிடிங்க. நான் வந்து டிரைவர்ஸுக்கு முற்றிலும் எதிரானவன். என்னதான் பிரச்சனை வரட்டுமே, பிரிஞ்செல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அப்போது ரொம்ப கஷ்டமான ஆட்கள் கூட வாழ்ந்து தான் தொலையணுமா? வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். மாற்றுவதற்காக எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. எங்கிட்ட வாங்க, மனநிலையை நான் மாற்றித்தரேன். அவளை தான் வீட்டுக்காரர் வந்து அன்பு காட்டுறதில்ல. எங்கிட்ட வாங்க, நான் மாற்றித்தரேன். அப்புறம் சரியானதுக்கப்புறம் சந்தோஷமாக இருங்க. ஏன் உடச்சி போடுறீங்க? ஸோ இந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் என்ன? எந்த கிரகங்கள் வந்து இந்த மாதிரியான என்ன? ராகு எம்பெருமான் ராகு தான். இப்போ தான் அவரை பெருமையாக சொன்னேன். ராகுவினுடைய பீரியடு நடக்கும்போது இந்த மாதிரியான சிந்தனை, அதிகபட்ச பலத்தை கொடுத்துருவார் ராகு. ராகுனாலே பலம் தான். இந்த பலம் வரும்போது திமிர் வந்துடும், திமிர் வரும்போது தூக்கி போடணுங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ அவர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உளுந்தில் வடை பண்ணி, உளுந்து வடை பண்ணி அதை ஒரு நூலில் கோர்த்து, நீங்கள் தான் பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், உளுந்து வடை நீங்கள் தான் பண்ணணும். இப்போ கடையில் வாங்கக்கூடாது. உளுந்தில் வடை பண்ணி நூலில் கோர்த்து சனீஸ்வரர் ஆஞ்சநேயருக்கு, ஆஞ்சநேயர் கழுத்தில் பாம்பு மாதிரி மாலையாக போடணும். அப்படி பாம்பு மாதிரி மாலையாக போட்டு அந்த உளுந்து வடையை கணவனை இழந்த பெண்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு தானமாக தர வேண்டும். அவங்கள்ட்ட போய் எங்கள் வீட்டில் இது மாதிரி சமைச்சோம், என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். கணவனை இழந்தவர்கள் ஆசீர்வதிக்கக்கூடாது என்று சொல்பவர்கள் முட்டாள்கள். கணவனை இழந்தவர்கள் தரும் ஆசீர்வாதம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் அவர்கள் வந்து யாருக்கெல்லாம் கணவனை இழந்துட்டீங்களோ, ஒய்ஃபை இழந்தவங்களாம், அவ்வளோதான், அவங்க வந்து வாழ்வை முடித்தவர்கள், இறைவனோடு சம்பந்தப்படுகிறார்கள். அவர் பெரிய அவர்தான் பெரிய ஆச்சாரியார் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க ராஜ மாதா மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க அவங்களோட பிளெஸிங்ஸ் கவலை போவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கணவனை இழந்த பெண் கைம்பெண், அது வந்து கலைஞர் ஒன்று சொல்லியிருப்பார், விதவை எனும் வார்த்தையிலே பொட்டு இல்லை அப்படிங்கும்போது கைம்பெண் என்று வையுங்கள் இரண்டு பொட்டு வரும். அப்படி 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 ஆட்கள் நம்பலாம். ஸோ அதனால் விதவை அவங்கள்ட்ட நீங்கள் அந்த உளுந்து வடையை கொடுத்து வேண்டிக்கணும். சனிக்கிழமை காலையில் தான் இதை பண்ணணும். காலையில் 9 to 10 ராகு காலத்தில் மட்டும்தான் பண்ணணும். சரியா? அதை பண்ணுங்கள். ராகு எம்பெருமானின் புகழை பாடுபொழில் முதல் ஆளாக நான் இருக்கிறேன். அதனால் இன்றைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ராகுவை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இதை செய்யுங்க. உளுந்து வடை பண்ணி சனீஸ்வரனுக்கு மாலை போட்டு, இது ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டு அதை கைம்பெண்ணுக்கு கொடுக்கணும். சிறப்பு சாமி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னீங்க. அதாவது கணவனை இழந்த மனைவியோ இல்லை மனைவியை இழந்த கணவன் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த மூட நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட நிறையவே, இவங்களை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரிலாம் கூட நினைக்கலாம். கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருங்க. பெண்களை யாரெல்லாம் விதவைகள் என்று சொல்கிறீர்களோ உங்களுக்கு அவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்ப வேண்டியவர்கள். வணங்குங்க,
மனித சக மனிதர்களை காயப்படுத்தாமல் வாழும் வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை சொல்லுங்க. அதனால் மீண்டும் நாளை காலை நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.